வருந்துகிற வழக்கம் மட்டும் எடுத்துங்க. அவங்க வந்து காஷ்மீர் இந்தியாவின் பகுதியாக ஒருபோதும் இருந்ததில்லை. இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து வெறுப்பு அரசியல் செக்ஷன் வருது, இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு ராஜ துரோக அரசியல் செக்ஷன் வருது, இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு யூஏபிஏ வருது, இன்னும் எதெல்லாம் வரும். அதாவது நீங்க ஒரு குற்றம் சாட்டினாக்கா அதுக்கு குறிப்பிட்ட செக்ஷன் தான் இல்லை, மொத்த ஐபிசியும் கொண்டு வந்து இதுக்குள்ள சேர்த்துடலாம். இந்த சிஸ்டமே ரொம்ப டேஞ்சரஸ். இன்னும் மோசமாக ஆக்குவதற்கு தான் ஜூலை 1st இந்த ஐபிசி சிஆர்பிசி எவிடன்ஸ் ஆக்ட் புதுசா போட்டுருக்காங்கல்ல, அதன்படி இப்ப கைது பண்ணா 15 ரிமாண்ட், அதுல வந்து 60 இன்னும் கொடூரமான திருத்தங்கள்லாம் இருக்குது. இது எல்லாமே செயல்பாட்டாளர்கள் யார் உரிமை கோருபவர்கள் அவர்களுக்கு எதிரானது. மோடிக்கு நல்லா தெரியும், 3rd டேர்ம் நாம் வந்தாக்கா மக்கள் போராட்டங்கள் என்பது எக்கச்சக்கமா நடக்கும், தவிர்க்க முடியாது என்பது மோடிக்கு தெரியும். அப்போ அதை ஒடுக்குவதற்காக இந்த சட்ட திருத்தம் கொண்டு வரப்படுது. 2010 பதிவு செய்யப்பட்ட வழக்கு அப்படியே ஊர்காப்பானையில தான் இருந்தது. இப்ப இந்த வழக்குக்கு எப்ப உயிர் வந்துச்சுன்னா போன வருஷம் உயிர் இருந்தது. போன வருஷம் நியூஸ் கிளிக் என்ற இணைய பத்திரிகையினுடைய ஆசிரியர் பிரபீர் புர்காயஸ்தா, அவர் யூஏபிஏல கைது செய்யப்பட்டார். அவர் கைதை எதிர்த்து ஊடக சுதந்திரத்திற்காக ஒரு போராட்டம் நடைபெற்றது. அந்த போராட்டத்துல அருந்ததி ராய் முன் வரிசையில் நின்று போராட்டம் நடத்தினார். இந்த போராட்டம் நடைபெற்ற ஒரே வாரத்தில் இந்த லெப்டினன்ட் கவர்னர் சக்சேனா இருக்கிறார் இல்லையா, அவர் வந்து 153 வழக்கு இருக்குல்ல அதை புதுப்பித்தார். ஒரு புகழ்பெற்ற வாசகம், 2 குஜராத்திகள் விற்கிறார்கள், 2 குஜராத்திகள் வாங்குகிறார்கள் அப்படின்றது அருந்ததி ராயுடைய ஒரு மேற்கோள். யூஏபிஏ பிஎம்எல்ஏ இந்த 2 சட்டங்களையும் எந்தவித விசாரணையும் இல்லாமல் ஆயுள் கைதிகளாக உள்ளே வைப்பதற்கான ஒரு கருவியாகத்தான் மோடி அரசு பயன்படுது. கிட்டத்தட்ட இது சுட்டுக் கொள்றதோட கொடூரமானது. மோடி ஒரு மைனாரிட்டி அரசு, மோடி பின்வாங்கி விடுவார் என்று பார்ப்பது அபத்தம். மோடி வந்து ஒரு அடிபட்ட மிருகம் அப்படி எடுத்துக்கலாம். ஒரு அடிபட்ட மிருகம் எப்படி பிஹேவ் பண்ணுமோ அப்படிதான் மோடி வந்து நடந்து கொள்வார். இன்னும் அவருக்கு கிடைக்கின்ற அவகாசத்தில் மற்ற கட்சிகளை எப்படி உடைப்பது, ஆட்களை எப்படி விலைக்கு வாங்குவது, அல்லது மிரட்டி எப்படி பணிய வைப்பது. பழைய தன்னுடைய தளபதிகள் எல்லாரையும் அந்தந்த பதவியில தான் அமர்த்தி இருக்கிறார், அதை பார்த்தாலே நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். அந்த பணிகள் வந்து தொடரும் என்பதற்கான ஒரு தொடக்கம் தான் அருந்ததி ராய் கைது. கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அடுத்த தேர்தல் வரட்டும், அசம்பிளி தேர்தல் வருது என்று காத்திருப்பார்களே ஆனால் தங்களுக்கு தாங்களே குழி வெட்டிக் கொள்கிறார்கள் என்று பொருள். மக்களை ரோடு கொண்டு வர முடியும், அப்படி கொண்டு வந்தால் தான் பயந்து போய் நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடுவும் இன்ன பிறரும் இந்த அரசுக்கு ஆதரவு தருவதிலிருந்து பின்வாங்குவார்களே தவிர அவங்களை தனியா கூப்பிட்டு பேசினாக்க ஒரு வெங்காயமும் நடக்காது. அருந்ததி ராய் கைது செய்யப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா யூஏபி உடனே அடுத்து கைதுக்கு தான் போகும். இதை அருந்ததி ராய் எப்படி எதிர்கொள்வார்? ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இந்தியாவில் உள்ள எழுத்தாளர்கள், செயல்பாட்டாளர்கள், மனித உரிமை ஆர்வலர்கள், ஜனநாயகத்திற்காக போராடுபவர்கள் என தொடர்ந்து இயங்குபவர்கள் மீது ஒன்றிய மோடி அரசு கடந்த காலத்தில் இருந்தே யூஏபிஏ அப்படின்ற சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து வருகிறது. அதன் அடிப்படையில் கடந்த காலத்தில் 2016 முதல் 2019 வரை மட்டும் 5922 பேர் மீது யூஏபிஏ கீழ் வழக்கு பதிவு செய்து அவர்களை சிறையில் அடைத்தது. இவர்களில் 2% பேர் மேல் மட்டுமே அவர்கள் மீதான குற்றம் நிரூபிக்கப்பட்டது. இந்த சூழலில் தற்பொழுது உலக புகழ்பெற்ற எழுத்தாளரும் மனித உரிமை ஆர்வலருமான அருந்ததி ராய் அவர்கள் மீது 2010 தொடரப்பட்ட யூஏபிஏ வழக்கின் கீழ் தற்பொழுது நடவடிக்கை எடுக்குமாறு டெல்லியின் துணைநிலை ஆளுநராக இருக்கக்கூடிய வினய்குமார் சக்சேனா ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளார். இது நாடு முழுக்க மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மோடி பலமிழந்து விட்டார், மோடி 3.0 அப்படின்றது ஒரு பலமிழந்த அரசாங்கம், கடந்த காலத்தில் மோடி அடக்குமுறை செய்தது போல இந்த முறை இருக்க போவதில்லை அப்படின்னு எல்லா மனித உரிமை செயல்பாட்டாளர்கள், அரசியல் பார்வையாளர்கள் முன்வைத்த கருத்துக்களை பொய்யாக்கும் விதமாக மோடி ஏறி தாக்குவதற்கு தயாராக இருக்கின்றார் அப்படின்ற அடிப்படையில் இந்த நடவடிக்கைகள் புரிந்து கொள்ளப்படுகிறது. இந்த சூழலில் அருந்ததி ராய் மீதான யூஏபிஏ சட்டம், அதனுடைய பின்னணி, இது குறித்து நம்மிடையே விவாதிப்பதற்காக இடதுசாரி செயல்பாட்டாளர் தோழர் மருதையன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு விவாதிக்கலாம். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். அருந்ததி ராய் தொடர்ந்து மனித உரிமைகளுக்காக குரல் கொடுப்பவர், ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களினுடைய குரலாக ஒலித்து வருபவர். அவருடைய பல்வேறு நாவல்களும் சரி, புத்தகமும் சரி, 2015 அதற்கு முன்னாடி அவங்க எழுதின ஒரு திரைக்கதைக்காக வழங்கப்பட்ட தேசிய விருதை, மாட்டுக்கறி சாப்பிட்றாங்க அப்படின்றதுக்காக தலித் முஸ்லிம் மக்களை இந்துத்துவ காவி கும்பல் அடிக்கிறது, அவர்களை கொல்கிறது அப்படின்ற காரணத்தினால் அந்த விருதை திருப்பி அளித்தவர். இப்படி அவங்களுக்கான பின்னணின்றது பல்வேறு வகையில இருக்குது. இந்த சூழலில் அவங்க மேல யூஏபிஏ
வழக்கு போட்டிருக்கிறாங்க. 2010 பேசின ஒரு விஷயத்திற்காக தற்பொழுது இந்த வழக்கை நடத்துமாறு டெல்லியினுடைய துணைநிலை ஆளுநர் வினய்குமார் சக்சேனா ஒரு உத்தரவு போட்டிருக்கிறாரு. இந்த வழக்கினுடைய பின்னணி என்ன? அவர் வந்து காஷ்மீர் குறித்து பேசியதால் தான் இந்த வழக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த வழக்கின் முழு விவரம் என்ன தோழர்? அதாவது எழுத்தாளர் அருந்ததி ராய் மீது இந்த யுஏபிஏ வழக்குக்கு லெப்டினன்ட் கவர்னர், டெல்லி லெப்டினன்ட் கவர்னர் சாங்ஷன் வந்து கொடுத்துருக்காரு. இந்த வழக்குக்கு சாங்ஷன் கொடுக்கணும். அவங்க வந்து காஷ்மீர் பிரிவினையை ஆதரித்து பேசியதாக குற்றம் சாட்டப்பட்டு இந்த யுஏபிஏ வழக்கு வந்து போடப்பட்டிருக்கு. முதல்ல ஒரு விஷயம் புரிந்து கொள்ளணும், அருந்ததி ராய் காஷ்மீரை பற்றி மட்டும் பேசவில்லை. அவங்க வந்து பெரிய அணைக்கட்டுகளுக்காக, நர்மதா டேம் போன்ற அணைக்கட்டுகளுக்காக பழங்குடி மக்கள் வெளியேற்றப்படுவதை எதிர்த்து பேசியிருக்கிறாங்க. ஈராக்கின் மீது அமெரிக்கா போர் தொடுக்கப்பட்ட போது அதை எதிர்த்து அமெரிக்காவிலேயே சென்று முடங்கி இருக்கிறாங்க. ஆப்கானிஸ்தான் மீது குண்டு வீசப்பட்ட போது அதற்கு எதிராக பேசியிருக்கிறாங்க. ஆபரேஷன் கிரீன் ஹண்ட் என்ற பெயரில் மத்திய இந்தியாவின் பழங்குடி மக்கள் தாக்கப்பட்ட போது அதற்கு எதிராக பேசியிருக்கிறாங்க. இப்படி அவங்க மனித உரிமைக்காக குரல் கொடுக்காத விஷயங்கள் என்று எதுவும் இல்லை. அதுல ஒண்ணு காஷ்மீர். இப்ப இந்த பேச்சு நீங்க சொன்னதை போல 2010 ஆற்றப்பட்ட ஒரு உரை, டெல்லியில நடைபெற்ற ஒரு கூட்டத்துல அவங்க பேசினது. அந்த கூட்டம் எதற்காக நடந்தது, அதன் பின்புலம் என்ன என்பது முதல்ல தெரிஞ்சுக்கணும். 2010 நான் நினைக்கிறேன் ஏப்ரல் மாதத்துல காஷ்மீர்ல ஒரு 3 இளைஞர்கள் சுட்டு கொல்லப்பட்டார்கள். அந்த 3 பேரும் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் என்று இந்திய ராணுவம் அறிவித்தது. அதன் பிறகு விசாரணையில என்ன தெரிய வந்ததுன்னா, அவங்க காஷ்மீரை சேர்ந்த நிராயுத பாணியான அப்பாவி இளைஞர்கள் என்று தெரிய வந்தது. இது ஏன் அப்படி அப்பாவி இளைஞர்களை ராணுவம் சுட்டு கொன்றது என்றால், தீவிரவாதி ஒரு தீவிரவாதியை சுட்டு கொன்னாக்க இவ்வளவு 1000 அல்லது இவ்வளவு 1,00,000 வந்து அவர்களுக்கு இன்சென்டிவ் என்று ராணுவம் அறிவித்திருந்ததால், இப்படி அப்பாவிகளை பிடிச்சு கொன்னுட்டு நம்ம போலீஸ் பொய் கேஸ் போடுது இல்லையா, அது போல பொய்யாக தீவிரவாதி என்று சுட்டு கொண்டு கணக்கு காட்டினாங்க என்று விசாரணையில் தெரிய வந்து, அந்த 3 ராணுவ வீரர்களுக்கும் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. இந்த அநியாயமான படுகொலைக்கு எதிராக காஷ்மீர் முழுதும் அமைதி வழியில மிகப்பெரிய மக்கள் திரள் போராட்டங்கள் தொடங்கியது. அதன் தொடர்ச்சியாக டெல்லியில அரசியல் கைதிகளை விடுவிப்பதற்கான இயக்கம் என்ற அமைப்பின் சார்பில் நடைபெற்ற ஒரு கூட்டம் இது. அந்த கூட்டத்துல மறைந்த டெல்லி யூனிவர்சிட்டி பேராசிரியர் அப்சல் குருவோடு குற்றம் சாட்டப்பட்டு நிரபராதி என்று விடுவிக்கப்பட்ட எஸ்ஏஆர் கிலானி, அப்புறம் எஸ்ஏஎஸ் கிலானி என்று காஷ்மீர் விடுதலை இயக்கத்தினுடைய ஒரு தலைவர், அப்புறம் ஷவுகத் ஹுசைன் என்று சென்ட்ரல் யூனிவர்சிட்டியுடைய ஓய்வு பெற்ற ஒரு பேராசிரியர், அப்புறம் அருந்ததி ராய், இவங்க எல்லாரும் பேசினாங்க. அதுல அருந்ததி ராய் என்ன பேசினாங்க என்று சொன்னால், காஷ்மீர் இந்தியாவின் பகுதியாக எப்போதும் இருந்ததில்லை அப்படின்னு பேசினாங்க. அது ஒரு வரலாற்று உண்மை, எல்லோரும் பேசியிருக்கக்கூடிய உண்மை. அதை பத்தி வேணா நம்ம தனியா பேசலாம். இதை பத்தி 2000 இதை இப்படி பேசின உடனே ஒரு பண்டிட் ஒருத்தர், வலதுசாரி சுஷில் பண்டிட் என்ற நபர், நேர டெல்லி மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு போய் இந்த மாதிரி பிரிவினைவாதத்தை தூண்டுற மாதிரி பேசியிருக்காங்க, இவங்க எல்லாரும் மேலையும் 153A(b) இரு பிரிவினருக்கு இடையே பகைமையை தூண்டுவது, அதாவது ஹேட் பாலிட்டிக்ஸ், வெறுப்பு அரசியல், அதுக்கான ஒரு வழக்கு. அதுக்கு பிறகு 124A ராஜ துரோக குற்றச்சாட்டு, அதுக்கு பிறகு யுஏபிஏ. இந்த 3லயே இவங்க மேல வழக்கு போடணும் என்று மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல வந்து ஒரு வழக்கு போடுறாரு. அந்த கோர்ட் வந்து வழக்கு பதிவு செய்யுமாறு டெல்லி போலீஸுக்கு உத்தரவிடுது. அப்படி இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அன்னையிலிருந்து இன்னைக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? 2010 பதிவு செய்யப்பட்ட வழக்கு அப்படியே ஊர்காப்பானையில தான் இருந்தது. அதற்குள்ள குற்றம் சாட்டப்பட்ட 2 பேர் இறந்தே போய்விட்டார்கள். இப்போ இந்த வழக்குக்கு எப்போ உயிர் வந்துச்சுன்னா, போன வருஷம் உயிர் வந்தது. போன வருஷம் நியூஸ் கிளிக் என்ற இணைய பத்திரிகையினுடைய ஆசிரியர் பிரபீர் புர்காயஸ்தா, அவர் யுஏபிஏல கைது செய்யப்பட்டார். அவர் எந்த ஆதாரமும் இல்லைன்னு இப்போ விடுவிக்கப்பட்டிருக்கிறார். அந்த வழக்கிலிருந்து பெயில் கொடுத்து அவர் அனுப்பியிருக்கிறாங்க, ஆதாரம் இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. அவர் கைதை எதிர்த்து ஊடக சுதந்திரத்திற்காக ஒரு போராட்டம் நடைபெற்றது. அந்த போராட்டத்தில் அருந்ததி ராய் முன் வரிசையில் நின்று போராட்டம் நடத்தினார். இந்த பிரஸ் கிளப்புக்கு, டெல்லி பிரஸ் கிளப்ல
இந்த போராட்டம் நடைபெற்ற ஒரே வாரத்தில் இந்த லெப்டினன்ட் கவர்னர் சக்சேனா இருக்கிறார் இல்லையா, அவர் வந்து 153A வழக்கு இருக்குல்ல அதை புதுப்பித்தார். ஆனா என்னாச்சு அப்படின்னாக்கா 153A B இந்த வழக்குகள் பதிவு செய்யப்பட்டால் பதிவு செய்யப்பட்ட 3 ஆண்டுகளுக்குள் சாங்ஷன் வாங்கணும் என்பது விதி. ஆனா 13 வருஷம் ஆயிடுச்சு, அதனால இது செல்லாதுன்னு ஒதுக்கியாச்சு. சரி, அப்போ 124A அப்படின்னா 124A என்ற ராஜ துரோக குற்றச்சாட்டின் கீழ் எண்ணற்ற பொய் வழக்குகள் போடப்பட்டது என்ற காரணத்தால் அதுவே அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானதுன்னு ஒரு வழக்கு சுப்ரீம் கோர்ட்ல இருக்குது. அதனால சுப்ரீம் கோர்ட்டு இந்த வழக்கு விசாரணை முடிகிற வரைக்கும் யாரும் இந்த கேஸை வந்து போடக்கூடாது, விசாரிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால 124A ஒர்க் அவுட் ஆகல. அதனால இப்போ யூஏபிஏ தான் மிச்சம் இருக்கிறது. அந்த யூஏபிஏல இப்போ அருந்ததி ராய் மேல இந்த வழக்கை, அருந்ததி ராய் சௌகத் ஹுசைன் அவங்க ரெண்டு பேர் மேலையும் இந்த வழக்கை விசாரிக்கலாம் என்ற சாங்ஷனை சக்சேனா வந்து கொடுத்துருக்கிறார். அதாவது இந்த வழக்கினுடைய நேர்மைத்தன்மை என்பது எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை இந்த நடவடிக்கையெல்லாம் பார்த்தாக புரிந்து கொள்ளலாம். ஓகே, இந்த வழக்கு முழுக்க முழுக்க ஒரு உள்நோக்கம் கொண்ட ஒரு வழக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஆனா இந்த வழக்கை நடத்துவதற்கு சாங்ஷன் அனுமதி கொடுத்திருக்கின்ற டெல்லியினுடைய துணைநிலை ஆளுநர் சக்சேனா, வினய்குமார் சக்சேனா, அவருக்கு என்ன அப்படி ஒரு உள்நோக்கம்? அவர் பிஜேபியினுடைய ஆள் அப்படின்றது வந்து புரிகிறது. ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக என்னென்ன பண்ணார் அப்படின்றது ஏற்கனவே தெரியும். ஆனால் அருந்ததி ராய் என்ன, அதாவது அரசியல்வாதினா PMLA, ஆக்டிவிஸ்ட்னா UAPA, இதுதான் வந்து கணக்கு. அப்ப அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு, சஞ்சய் சிங்குக்கு, அந்த துணை முதல்வர் எல்லாருக்கும் வந்து PMLA. இவருக்கு வந்து செந்தில் பாலாஜி வரைக்கும், இந்தியா முழுக்க செந்தில் பாலாஜி வரைக்கும் இதுதான் வந்து பேட்டர்ன். இப்ப சக்சேனா யாரு அப்படின்னு கேட்டாக்க, அவர் சொந்த ஊர் எதுன்னு கேட்டா நீங்க கொஞ்சம் ஆச்சரியப்படுவீங்க. அவர் குஜராத்காரரு, குஜராத்ல ஒரு பிசினஸ் மேன். எல்லாம் குஜராத் தான் இந்தியாவை ஆள்கிறது. குஜராத் சேர்ந்த ஒரு பிசினஸ் மேன். அவர் வந்து ரொம்ப நல்லவரா இருக்கிறதுனால தான் அவர் வந்து லெப்டினன்ட் கவர்னரா மோடி நியமிச்சிருக்காரு. 2022 போல நியமிக்கப்பட்டார் அவர், ஏப்ரல் நினைக்கிறேன் அவர் வந்து நியமிக்கிறாங்க. அவர் நியமிச்ச போது ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து ஒரு பிரச்சனையை எழுப்புனாங்க. இந்த ஆள் மேல கிரிமினல் கேஸ் இருக்குது, இவனை எப்படி லெப்டினன்ட் கவர்னரா போட்டீங்க? அப்புறம் என்ன கிரிமினல் கேஸ்ன்னு தேடி பார்த்தா ஆமா ஒரு கேஸ் இருக்குது. அது எப்போ உள்ள கேஸ்ன்றது ரொம்ப முக்கியமானது. 2002 மோடி நடத்திய குஜராத் முஸ்லீம் மக்களுக்கு எதிரான இனப்படுகொலை, மோடி தலைமையிலான அரசு அங்க இருக்கும்போது நடைபெற்றது. அந்த இனப்படுகொலையை எதிர்த்து பல சமூக ஆர்வலர்கள், தீசா சேதல்வாத் முதல் மேதா பட்கர் வரை பல பேரும் வந்து இது பண்ணியிருக்காங்க. 2002 பிப்ரவரியில அது தொடங்குது. மார்ச் மாசத்துல மேதா பட்கர், முக்கியமா நர்மதா பச்சாவ் ஆந்தோலனுடைய அப்படி ஒரு போராட்டத்தை நடத்திய சுற்றுச்சூழல் ஆர்வலர் போராளி, அவங்க வந்து சபர்மதி ஆசிரமத்துக்கு போறாங்க. சபர்மதி ஆசிரமன்றது காந்தி உருவாக்கிய ஆசிரமம், காந்தி சபர்மதி அங்க ஒரு கூட்டம். என்ன கூட்டம் நடத்துறாங்கன்னா, இந்த கலவரங்கள் நடக்கக்கூடாது, அமைதியை நிலைநாட்டுவதற்காக ஒரு கூட்டம் நடத்துறாங்க. அங்க இந்த சக்சேனாவும் இன்னொரு அமித்ஷா உத்தரங்க இருக்காரு. அந்த அமித்ஷா வந்து ஒரு MLA, இந்த அமித்ஷா இல்ல, அவரு இந்த அமித்ஷா மந்திரியா இருந்தார் அப்போ. அவர் பேரே இந்த, ஆமா அமித்ஷா தான் அவர் பேரு, MLA அவரு. அந்த அமித்ஷாவும் இந்த சக்சேனா இவங்க வந்து ஒரு காலிகள் ஒரு கூட்டத்தை திரட்டிட்டு போய் மேதா பட்கரை அடிக்கிறாங்க, லிட்டரலா அடிக்கிறாங்க. அதுக்கெல்லாம் வீடியோ ஆதாரமே இருக்குது. அதுக்காக ஒரு FIR போடப்படுது, ஒரு வழக்கு மோடி ஆட்சியிலேயே FIR போடப்படுது. போடப்பட்டு அந்த வழக்கு வந்து விசாரணையில இருக்கு. இப்போ விசாரணையில இருந்து பாதி சாட்சி விசாரிச்சாச்சு. மேதா பட்கர் இந்த சக்சேனா அமித்ஷா எல்லாரையும் கோர்ட்ல வச்சு அடையாளம் கட்டிட்டாங்க. இவங்களதான் அடிச்சாங்க, என்னை கொல்வதற்கு முயற்சி செய்தார்கள் அப்படின்னு சொல்லி. இப்படி ஒரு வழக்கு நடந்துட்டு இருக்கும் போதுதான் இவரை தூக்கி லெப்டினன்ட் கவர்னரா போடுறாங்க. இவர் என்ன செய்யறாருன்னா, அந்த வழக்கு நடக்கிற குஜராத் கோர்ட்டுக்கு ஒரு பெட்டிஷன் போடுறாரு. இந்த மாதிரி நான் லெப்டினன்ட் கவர்னர் இப்போ, அதனால இந்த வழக்கை விசாரிக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டிஷன் போடுறாரு. அந்த நீதிபதி என்ன சொல்றாரு, நீ லெப்டினன்ட் கவர்னர் தான், கவர்னர் இல்லை, அதனால உனக்கு இம்யூனிட்டி கிடையாது, அதெல்லாம் நிறுத்த முடியாதுன்னு சொல்றாரு. உடனே அதுக்கு இவர் ஒரு விளக்கம் சொல்றாரு. அதாவது கவர்னர் என்பவர் சென்ட்ரல் கவர்மெண்டால, ஒன்றிய அரசால சிபாரிசு செய்யப்பட்டு ஜனாதிபதியால் நியமிக்கப்படுபவர்.
லெப்டினன்ட் கவர்னர் என்பவர் அப்படி கிடையாது, நேர குடியரசுத் தலைவராலேயே நியமிக்கப்படுபவர். அதனால நான் கவர்னருக்கு மேல பிரசிடென்ட்டுக்கு கீழே அவ்வளவு முக்கியமான ஆளு நான், அதை வந்து நீங்க அதனால இந்த வழக்கெல்லாம் நிறுத்தி வைங்க கேக்குறாரு. அந்த நீதிபதி என்ன சொல்றாங்க, பாதி சாட்சியெல்லாம் விசாரித்தாச்சு, நீ எத்தனை காலம் பதவியில இருப்ப, என்னைக்கு நீ வெளியே வருவ, எப்ப கேஸ் நடத்துறது, அதுக்கெல்லாம் சாட்சி அலைய முடியாது, வந்து ஆஜராகும் அப்படின்னு வந்து அவங்க அந்த நீதிபதி சொல்ல. உடனே ஒரு ஹைகோர்ட்டுக்கு போறாரு. ஹைகோர்ட்ல தான் எப்போது நீதி கிடைக்கும்ல, அது மாதிரி தானே. அதனால ஹைகோர்ட்ல வந்து இதுக்கு ஸ்டே கொடுத்துட்டாங்க. இப்போ சஞ்சய் சிங் இத்தனை நாள் உள்ள இருந்துட்டு இப்பதான் வெளியே வந்திருக்காரு, ஆம் ஆத்மி எம்எல்ஏ, பிஎம்எல்ஏ கேஸ்ல இந்த எக்ஸைஸ் ஸ்கேம்ல தான் போனவர். ஆமா, அவர் வந்து இந்த ஒரு கேஸ் முடிஞ்சிருச்சு, அது இருக்கட்டும், இன்னொன்னு இருக்குது, டிமானிட்டைசேஷன், பணம் மதிப்பழிப்பு கொண்டு வரப்பட்ட போது இவர் குஜராத்தில் இருந்த காதி அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸுக்கு இன்சார்ஜா இருந்தாரு. அப்போ ஒரு 1400 கோடி ரூபா நோட்டு மாத்திருக்காரு இவர். அது மாதிரி ஒரு எவ்வளவு கொஞ்சம் இல்லை, 1400 கோடி ரூபாய்க்கு நோட்டு மாத்திருக்காரு. இப்படி ஒரு ஆளு லெப்டினன்ட் கவர்னரா இருக்காருன்னு சொல்லி இவங்க பேச, அவர் மட்டும் இல்ல ஆதிஷி எல்லாரும் பேசினாங்க. பேசின உடனே இவர் என்ன செஞ்சாரு, நேரம் குஜராத் கோர்ட்டுக்கு போய் என்னை பத்தி இவங்க யாரும் பேசக்கூடாது அப்படின்னு ஒரு ஸ்டே வாங்கிட்டார். சரியா, ஒரு மாநகர வழக்கம் போட்டு வச்சிருக்காரு. அதனால அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் இந்த சக்சேனா, அவர் தான் வந்து இந்த பணியை செய்வதற்கு பொருத்தமானவர் என்று அவரை இங்க வந்து நியமிச்சிருக்கிறாங்க. நீங்க நல்லா கவனிக்கணும், பிஎம்எல்ஏக்கு இடிக்கு வந்து ஒரு மிஸ்ரா, இதுக்கு ஒரு சக்சேனா, இப்படி எல்லாத்துக்கும் அங்க அஜித் தோவல் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர், சிபிஐக்கு யாரு, எலெக்ஷன் கமிஷனர் யாரு, எல்லாம் வந்து யார் யாரும் அந்தந்த இடத்துக்கு தேவையோ, இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல், அந்த திருக்குறள் வந்து அவருக்கு தெரிஞ்சிருக்குது கரெக்டா. அதனால நமக்கு வேண்டிய ஆளை வந்து அங்கங்க வச்சிருக்காரு. அந்த மாதிரி ஒரு மோடியுடைய அடியால் தான் இந்த சக்சேனா. இல்ல, இந்த விவகாரத்துல இன்னொரு ஒரு அடிப்படையான கேள்வி வருது, காஷ்மீர் ஒருபோதும் இந்தியாவின் ஒரு பகுதியாக இருந்ததில்லை அப்படின்னு அருந்ததி ராய் சொல்றாங்க, இது இந்திய இறையாண்மைக்கு எதிரானது இல்லையா, இது வந்து ஒரு பிரிவினைவாத முழக்கம் தானே, அதுக்கு அருந்ததி ராய் ஆதரவா பேசிட்டு வழக்கு போடக்கூடாது, அதுக்கு உள்நோக்கம் இருக்குது அப்படின்னு சொல்றது எப்படி சரியா இருக்கும்? அதாவது இந்தியா என்று இப்ப நாம் அழைக்கின்ற இந்த நாடு எப்போ உருவாச்சு, இந்த நாடு 1947 August 15 அதுக்கு முன்னால பிரிட்டிஷ் இந்தியா, பிரிட்டிஷ் இந்தியாவை இருக்கும் போதே சமஸ்தானங்கள் ஒரு 556 சமஸ்தானங்கள் இருந்தது என்பதை ஆர்எஸ்எஸ் காரங்க நிச்சயமா ஒத்துக்குவாங்க. ஏன்னா பட்டேல் தானே அவங்களை எல்லாம் சேர்த்தாரு அப்படின்னு சொல்றாங்க. பட்டேல் எதோட சேர்த்தாரு, பிரிட்டிஷ் இந்தியா இவ்வளவுதான் இருக்குது, மிச்சம் உள்ளதை சேர்த்தாரு. சரி, அதெல்லாம் எப்போ சேர்ந்துச்சு அப்படின்றது கேள்வி. இப்ப அருந்ததி ராய் காஷ்மீர் இந்தியாவின் பகுதியாக இருந்ததில்லைன்னு சொன்னதுக்காக கோவப்படுறாங்க. August 15 இன்னைக்கு புதுக்கோட்டை சமஸ்தானம் இந்தியாவின் பகுதியா இருந்ததில்லை, அதுக்கு என்ன செய்யலாம்? திருவிதாங்கூர் சமஸ்தானம் இந்தியாவின் பகுதியா இருந்ததில்லை, அதுக்கு என்ன செய்யலாம்? குஜராத்தில் இருக்கிற ஜுனாகட் சமஸ்தானம் இந்தியாவின் பகுதியா இருந்ததில்லை, அதுக்கு என்ன செய்யலாம்? மணிப்பூர் திரிபுரா இந்தியாவின் பகுதியா இருந்ததில்லை, அதுக்கு என்ன செய்யலாம்? ஹைதராபாத் நிஜாம் இந்தியாவின் பகுதியா இருந்ததில்லை, என்ன செய்யலாம்? அப்புறம்தான் காஷ்மீர் இந்தியாவின் பகுதியா இருந்ததில்லை. இப்போ இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட், ஒரு உண்மை விவரம் இது. இப்போ கலீலியோ வந்து திருச்சபையில கூண்டுல ஏத்துனாங்க. எது கூண்டுல ஏத்துனாங்க? இப்ப சூரியன் பூமியை சுத்தல, பூமி தான் சூரியனை சுத்துதுன்னு சொன்னாரு. இது வந்து தேவன் பிறந்த பூமிய வந்து பூமி சூரியனை சுத்துதா அப்படின்னு சொல்லிட்டு, இது தேவ தூஷணம், பிளாஸ்பமி என்று சொல்லிதான் அவர் மேல குற்றம் சாட்டி நடவடிக்கை எடுத்தாங்க. அதுக்கப்புறம் இப்ப போப்பு மன்னிப்பு கேட்கிறாருன்னு வச்சுருக்கேன், அதுக்கு அது வேற விஷயம். அப்போ அது போல ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட் இது, இது உலகத்துல யாரும் மறுக்க முடியாது. இது நேரு ஐநாவிடம் வாக்குறுதி அளித்தார் என்பதல்ல, இப்படி இது வேற என்பதை காந்தி ஒப்புக்கொண்டிருக்கிறார், பட்டேல் ஒப்புக்கொண்டிருக்கிறார். பட்டேல் நேருவுக்கு எழுதிய கடிதங்கள், பட்டேல் கலெக்டட் ஒர்க்ஸ்ல இன்னமும் இருக்குது. அவர் வந்து நமக்கு இந்த காஷ்மீர் வேலி வேண்டாம், அதை பாகிஸ்தானுக்கு கொடுத்துருவோம், ஜம்மு மட்டும் இருந்தா போதும் நம்ம வச்சுக்குவோம் அப்படின்னு பட்டேல் எழுதியிருக்காரு. அவங்க போட்ட புத்தகத்திலேயே அதெல்லாம் இருக்குது. அதனால காஷ்மீர் இந்தியாவின் பகுதியாக இருந்ததில்லை என்பது ஒரு வரலாற்று உண்மை. இந்த கருத்தரங்கத்தினுடைய தலைப்பு ஆசாதி தி ஒன்லி வே
அப்படின்னு தான் இந்த கருத்தரங்கத்துக்கு தலைப்பை வச்சிருக்கிறாங்க. சுதந்திரம் மட்டும்தான் ஒரே வழி அப்படின்றது அதனுடைய தலைப்பு. அப்ப அது வந்து ஒரு காஷ்மீருக்கு ஒரு சுதந்திரம் கேக்குது அப்படின்றதுதான் அதனுடைய பொருள். அது எப்படி சரியா இருக்கு? இல்ல, இப்போ ஆசாதி சுதந்திரம் அப்படின்றது அந்த சொல் வந்து ரொம்ப விரிந்த பொருள் உள்ளது. அது வர்க்க ஒடுக்குமுறையிலிருந்து சுதந்திரம், ஜேஎன்யூ மாணவர்கள் பாலின ஒடுக்குமுறை, இன ஒடுக்குமுறை, சாதிய ஒடுக்குமுறை எல்லாத்திலிருந்து ஆசாதி அப்படின்னு முழக்கம் போட்டாங்க. அங்க காஷ்மீர் மக்களை பொறுத்த வரைக்கும் ஆசாதி என்பது எங்கள் தலைவிதியை நாங்களே நிர்ணயித்துக் கொள்ளும் உரிமை, இதுதான் அவங்க. இந்த உரிமையை வழங்குகிறோம் என்றுதான் ஐநாவில் இந்தியா சொல்லி இருக்குது, காந்தி உள்ளிட்ட எல்லோரும் ஒத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஆர்டிகிள் 370 நீங்க நீக்கிட்டு அது ஓகே அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டதுனால இந்த வரலாற்று உண்மை இல்லை என்று ஆகிவிடாது. சுப்ரீம் கோர்ட் வந்து பாபர் மசூதிய இடிச்சாங்க, அங்க ராமர் கோயில் கட்டினது இருக்கு இல்லையா, ஆமா இவங்களுக்குன்னு சொல்லிடுச்சு. ஆனா இடிச்சது ஒரு கிரிமினல் குற்றம் என்று அதே தீர்ப்புல இருக்குது. 1949 திருட்டுத்தனமாக சிலை வைக்கப்பட்டது என்பதில் எங்களுக்கு எந்த கருத்து வேறுபாடும் இல்லை, அதுவும் ஒரு குற்றம் தான் அப்படின்னு சொல்லியிருக்கு. இருந்தாலும் இந்த இடம் இந்துக்களுக்கு சொந்தம், அனுபவ பாத்தியதை இருக்குது அப்படின்னு பாபர் மசூதிக்கு எப்படி தீர்ப்பு கொடுத்தாங்களோ அது போல காஷ்மீர் கொடுத்துருக்கிறாங்க. இந்த தீர்ப்புக்கு ஒரு குடிமகன் கட்டுப்படலாமே தவிர தீர்ப்பை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை. எனவே இன்னைக்கு நீங்க தீர்ப்பு கொடுத்துட்டீங்க அப்படி இருக்கு அப்படின்னு சொல்றதுனால அவர்கள் வரலாற்று ரீதியாக அளிக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள் என்று கேட்பதில் நியாயம் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. அது ஒரு வரலாற்று உண்மை, உங்களுக்கு பிடிக்கலாம் பிடிக்காம இருக்கலாம், அந்த வரலாற்று உண்மையைத்தான் அருந்ததி ராய் பேசியிருக்கிறார். மற்றபடி அவர் எழுதின கட்டுரைகள்ல, காஷ்மீருக்கு போயிட்டு வந்த கட்டுரைகள்ல அவங்க ரொம்ப கிரிட்டிக்கலா தான் எழுதியிருக்கிறாங்க. அதாவது ஒரு பக்கம் இந்திய இராணுவம், இராணுவத்தினுடைய ஒடுக்குமுறை, இந்த பக்கம் அதற்கு எதிராக எப்படி இந்துத்துவா இங்க இருக்குதோ அது போல இங்க பச்சை வண்ண கொடிகள், இஸ்லாமிசம் என்பது பரவி கொண்டிருக்கிறது. ஒரு இஸ்லாமிக் ரிப்பப்ளிக்கா இருக்கிறத நான் இதை ஒத்துக்க முடியாது, அதை நான் விரும்ப முடியாது என்று விமர்சனமாக பாகிஸ்தானையும் இப்படி மதவாத குடியரசு என்ற பேச்சையும் கடுமையா எதிர்த்து தான் அவங்க வந்து எழுதியிருக்கிறாங்க. இவங்க வந்து அருந்ததி ராயை தண்டிக்க வேண்டும் என்பதற்கான காரணம் இந்த காஷ்மீர் என்பது அல்ல, நர்மதா அணைக்கட்டு திட்டத்துக்கு எதிராக அவங்க எழுதினதுல இருந்து மோடி அரசுக்கு எதிராக தொடர்ந்து அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க, எழுதிட்டு இருக்கிறாங்க. ஒரு புகழ்பெற்ற வாசகம், 2 குஜராத்திகள் விற்கிறார்கள், 2 குஜராத்திகள் வாங்குகிறார்கள் அப்படின்றது அருந்ததி ராயுடைய ஒரு மேற்கோள். இது மாதிரி இதுக்காகவே தான் அருந்ததி ராயை எப்ப சிக்க வைக்கலாம் என்பதற்கு அவர்கள் காத்திருக்கிறார்கள். அப்படி ஒரு இன்னைக்கு நான் வந்து ஒன்றும் லேம் டக் பிரைம் மினிஸ்டர் அல்ல, இது ஒரு மைனாரிட்டி அரசு அல்ல, நான் ஒரு கெத்தான ஆள் தான் என்று காட்டுவதற்காக இப்படி ஒரு காரியத்தை மோடி அரசு செய்து நம்மை அச்சுறுத்துகிறார். ஓகே, இப்ப அடுத்ததாக இந்த யூஏபிஏ சட்டம் பற்றி என்னுடைய கேள்வி. இந்த யூஏபிஏ சட்டத்துல கடந்த காலத்தில் உமர் காலேஜ் ஜேஎன்யூ மாணவர் டெல்லி கலவர வழக்கு அப்படின்னு கலவரம் செய்தவர்கள் உண்மையிலேயே வெளியில் இருக்கிறாங்க. கபில் சர்மா, அன்னைக்கு ஓபனா கால் கொடுத்த அனுராக் தாக்கூர், அவர் இன்னைக்கு எம்பியா இருக்கிறாரு, இப்படி இவர்கள் எல்லாம் வெளியில இருக்கிறப்ப உமர் காலேஜ் சிறையில இருக்கிறாரு. பீமா கோரேகான் கேஸ்ல வந்து ஆனந்த் எல்துண்டே, சுதா பரத்வாஜ், இப்படி ஒரு வரவர் ராவ், இப்படி ஒரு 15 மேற்பட்டவர்கள், இது போக பழங்குடியின மக்களினுடைய உரிமைக்காக போராடிய ஃபாதர் ஸ்டான் சுவாமி, அவர் சிறையிலேயே ஒரு ஸ்ட்ரா கூட கொடுக்காம வந்து சாகடிக்கப்பட்டிருக்கிறார். இப்படி ஒரு நீண்ட வழக்கு, இப்ப நீங்க ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி நியூஸ் கிளிக்கினுடைய ஆசிரியருக்கு நடந்தது. இதுல ஒரு அடிப்படையான கேள்வி, 2016 to 2019 வரை 5922 வழக்குகள் யூஏபிஏ கீழே வந்து பதிவாயிருக்குது, அதுல வெறும் 2% மட்டுமே குற்றம் வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கிறது வழக்குகள்ல. இதுல 2021 தேசிய குற்ற ஆவண கணக்கெடுப்பினுடைய அந்த அறிக்கையின்படி வெறும் 132 மேல மட்டும்தான் சார்ஜ் ஷீட் போட்டிருக்கிறாங்க. இப்ப இந்த வழக்கு, இந்த யூஏபிஏ அப்படின்றது எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது, 2019 மோடி அரசு இதுல ஒரு திருத்தம் கொண்டு வந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க, இது எப்படி பயன்படுத்தப்படுது உங்களுடைய பார்வை? இல்லைங்க, இல்ல, இந்த யூஏபிஏ பிஎம்எல்ஏ ரெண்டுமே இந்த 2 சட்டங்களுக்கும் உள்ள
தனி சிறப்பு என்னன்னாக்க, விசாரணையே இல்லாமல் வழக்கே நடத்தாமல் உங்களை வந்து ஆண்டு கணக்கில் சிறையில் வைத்திருக்க முடியும் அப்படின்றதுதான் இதனுடைய இந்த ஏற்பாடு. இப்போ பீமா குறைகான் கேஸில் கடைசியாக கௌதம் நவுலகா வந்து விடுவிக்கப்பட்டிருக்காரு, பெயிலில் விட்டுருக்கிறாங்க. இன்னைக்கு எம்எம் சுந்தரேஷ் ரெண்டு நீதிபதிகள் அடங்கிய அமர்வு நீங்கள் என்னைக்கு விசாரிச்சு முடிக்கிறது, எத்தனை வருஷமா இருக்கிறாங்க, 7 பேர் வெளியே வந்திருக்கிறாங்க, 16 பேர்ல ஒருத்தர் இறந்துட்டாரு, இன்னும் 8 பேர் உள்ள இருக்கிறாங்க. அப்போ என்னைக்கு நீங்க விசாரிப்பீங்க, என்னைக்கு இது முடியும்? நீங்க சொன்னது இவ்வளவு விழுக்காடு வழக்குகள் தான் விசாரிக்கப்பட்டிருக்கின்றன, தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள், விசாரணையே நடத்தாமல் இருப்பதுதான் என்னுடைய சிறப்பு. விசாரணை கைதிகளாகவே ஆயுள் முழுதும் உள்ளே வைக்கலாம் என்பதற்கான அரேஞ்ச்மெண்ட் வந்து யூஏபிஐ உள்ள இருக்குது. இதே அரேஞ்ச்மெண்ட் தான் பிஎம்எல்ஏ உள்ளேயும் இருக்குது. விசாரணை இந்த வழக்கை நிரூபிக்க பிஎம்எல்ஏக்கும், இப்ப நீங்க சொன்ன இந்த எல்லா புள்ளி விவரமும் பிஎம்எல்ஏக்கும் பொருந்தும். பிஎம்எல்ஏல யாரும் வந்து அக்யூசேஷன் வந்து ப்ரூவ் பண்ணப்பட்டதில்லை. இத்தனைக்கும் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு எதிராக அரசுக்கு ஆதரவாக தான் எல்லா சரத்தும் இருக்கு, அப்பவும் குற்றங்கள் வந்து நிரூபிக்கப்பட்டதில்லை என்பதுதான் வரலாறு. இப்ப இந்த இரண்டு சட்டங்களையும் எந்தவித விசாரணையும் இல்லாமல் ஆயுள் கைதிகளாக உள்ளே வைப்பதற்கான ஒரு 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 கருவியாகத்தான் மோடி அரசு பயன்படுத்துது. கிட்டத்தட்ட இது சுட்டுக் கொள்றத விட கொடூரமானது. இந்த சட்டத்தில் எது பயங்கரவாத செயல் அப்படின்ற ஒரு வரையறையே கிடையாது. இது வந்து குண்டு வைக்கிறதுல இருந்து கள்ள நோட்டுகள் வந்து விநியோகம் செய்யறது வரைக்கும் இப்படி பல்வேறு விஷயங்கள் வந்து எதுல வேணாலும் இந்திய இறையாண்மைக்கு எதிராக இருக்குன்னு கைது பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க, அதுதான் உண்மையா? இல்லைங்க, இப்ப அருந்ததி ராய் வழக்கம் மட்டும் எடுத்துங்க. அவங்க வந்து காஷ்மீர் இந்தியாவின் பகுதியாக ஒருபோதும் இருந்ததில்லை. இது இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட், இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து வெறுப்பு அரசியல் செக்ஷன் வருது. இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு ராஜ துரோக அரசியல் செக்ஷன் வருது. இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு யூஏபிஏ வருது. இன்னும் எதெல்லாம் வரும்? ஒரு அதாவது நீங்க ஒரு குற்றம் சாட்டினாக்கா அதுக்கு குறிப்பிட்ட செக்ஷன் தான் இல்லை, மொத்த ஐபிசியும் கொண்டு வந்து இதுக்குள்ள சேர்த்துடலாம். அப்ப அது செல்லலைன்னா இது, இது செல்லலைன்னா அது, இது செல்லலைன்னா இது. இந்த வகையில் தான் இது போடப்படுது. இந்த சிஸ்டமே ரொம்ப டேஞ்சரஸ். இதை இன்னும் மோசமாக ஆக்குவதற்கு தான் July 1st இந்த ஐபிசி சிஆர்பிசி எவிடன்ஸ் ஆக்ட் புதுசா போட்டிருக்கிறாங்கல்ல, அதன்படி இப்ப கைது பண்ணா 15 நாள் ரிமாண்டு, அதுல வந்து 60 நாள். இன்னும் கொடூரமான திருத்தங்கள்லாம் இருக்குது. இது எல்லாமே செயல்பாட்டாளர்கள் யார் உரிமை கோருபவர்கள் அவர்களுக்கு எதிரானது. இப்ப மோடிக்கு நல்லா தெரியும், 3rd term நாம் வந்தாக்கா மக்கள் போராட்டங்கள் என்பது எக்கச்சக்கமா நடக்கும், தவிர்க்க முடியாது என்பது மோடிக்கு தெரியும். அப்போ அதை ஒடுக்குவதற்காக இந்த சட்ட திருத்தம் கொண்டு வரப்படுது. ஏற்கனவே யூஏபிஏவும் இந்த பிஎம்எல்ஏவும் அதுக்குதான் இருக்குது. நீங்க செடிஷன் செடிஷன் செடிஷன்றாங்கல்ல, அருந்ததி ராய் தன்னுடைய கட்டுரைகளுடைய கலெக்ஷன் அந்த புக்குக்கு நல்ல பேர் வச்சிருக்காங்க, மை செடிஷியஸ் ஹார்ட், என்னுடைய ராஜ துரோக இதயம் என்பதுதான் வந்து அந்த புக்குக்கு பேரு. என்ன பேசினாலும் அது ராஜ துரோகம், என்ன பேசினாலும் அது ராஜ துரோகம் என்ற வரையறையின் கீழ் கொண்டு வரப்படும். அதனால இது ஏதோ காஷ்மீருக்கு அருந்ததி ராய் பேசிட்டாங்க அதனாலதான், அதானிக்கு எதிராக பேசினாலும் அதான் வரும். இனிமே அதானிக்கு எதிராக பேசினால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இனி அதானிக்கு எதிராக பேசுவது ராஜ துரோக வழக்கு வரும். ராஜ துரோக வழக்குக்கு பதிலாக புது செக்ஷன் கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த சட்டத்துல. அப்ப எது பேசினாலும் அது வந்து இந்திய இறையாண்மைக்கு எதிரானது என்று கொண்டு உள்ள வைக்க முடியும், யூஏபிஎல்ஏ உள்ளதெழுத முடியும். ஆனா காலனிய காலத்து சட்டங்களை நாங்கள் மாற்றிதான் நியாய் சாட்சிய சட்டம் இப்படியான சட்டங்களை நாங்கள் கொண்டு வர்றோம் அப்படின்னு அமித்ஷா மோடி இவங்க எல்லாம் மேடை பேசினாங்களே. மாத்தி காலனி காலத்துக்கு முந்தைய சட்டத்தை கொண்டு வராங்க. இப்போ காலனி காலத்துக்கு முன்னால மனுஸ்மிருதியும் நாரத ஸ்மிருதியும் நாராயண ஸ்மிருதியும் போன்ற பல பார்ப்பனிய கொடுங்கோல் சட்டங்கள் ஆங்காங்கே ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி அதாவது வெள்ளக்காரன் வந்த பிறகுதான், ஐபிசி சிஆர்பிசி வந்த பிறகுதான் அனைவருக்கும் ஒரு சட்டம் என்பது இந்த நாட்டில் வந்துச்சு. அதுக்கு முன்னால எல்லா ஜாதிக்கும் ஒரு சட்டம் கிடையாது. ஒரு ஜாதிக்கு ஒரு நீதி என்பதுதான் இந்த நாட்டில் இருந்தது. எல்லா ஜாதிக்கும் ஒரு சட்டம் என்று கொண்டு வருவதை சனாதனிகள் அன்று எதிர்த்தார்கள். அந்த சட்டம் எப்படி இருந்துச்சு அப்படின்றது வேற விஷயம். ஆனா எல்லாருக்கும் ஒரு சட்டம் என்பதே வெள்ளக்காரன் வந்த பிறகுதான் வந்துச்சு. அந்த வெள்ளக்காரன் காலத்துக்கு முந்தைய காலத்துக்கு போறோம், அதான் நம்ம ஆர் என் ரவி சொல்றாரு, நம்ம முன்னாலே எல்லா சட்டமும் நல்லா இருந்துச்சு. அதுக்கு தான் இப்ப கொண்டு போகிறார்கள். இப்ப இவர்கள் செய்கின்ற சட்ட திருத்தங்கள் எல்லாம்
காலனி ஆட்சியாளர்களால் கொண்டு வரப்பட்ட சட்டங்களில் இருந்த ஜனநாயக தன்மை கூட இவர்கள் கொண்டு வரும் சட்டங்களில் இல்லை என்பதுதான் உண்மை. இது வந்து காலனி காலத்தை விட மோசமானது என்றுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு அர்ணாப் கோஸ்வாமி ரிபப்ளிக்கோட எடிட்டர், அவர் வந்து ரொம்ப கொண்டாடி இருக்கிறாரு, என் வாழ்நாள்லயே இதுதான் மகிழ்ச்சியான நாள், அருந்ததி ராய் மீது விஐபி கீழே வழக்கு பதிவு செய்து அதை கொடுத்திருக்கிற இந்த நாள் அப்படின்னு கொண்டாடி பேசியிருக்கிறாரு. அருந்ததி ராய் கைது செய்யப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா யூஏபிஎன்னா உடனடியா அடுத்து கைதுக்கு தான் போகும். அப்போ இதை அருந்ததி ராய் எப்படி எதிர்கொள்வார்? ஏன்னா அவங்க ஒரு அறிவுஜீவி, இந்த அடக்குமுறை, சிறை, சித்திரவதை இதெல்லாம் எப்படி எதிர்கொள்வாங்க? சரி, முதல்ல அர்ணாப் கோஸ்வாமியை பத்தி சொல்லுவான். டிஆர்பியில மோசடி பண்ணான்னு சொல்லிட்டு ஒரு கேஸ், அதுல கைது பண்றேன் உடனே சுப்ரீம் கோர்ட்ல ஒரு நாள் கூட ஜெயிலுக்கு போகாம பயந்து போய் ஓடிய ஒரு கோழை, ஒன்னா நம்பர் கோழை, இந்த அரசு மோடி அரசின் எடுபிடி அர்ணாப் கோஸ்வாமி. அவன் சந்தோஷப்பட்டா நம்மளும் சந்தோஷப்படலாம், இந்த மாதிரி ஒரு சில்லரை சந்தோஷப்படுதுன்னு சொல்லிட்டு. அருந்ததி ராயை பொறுத்தவரை 2019 மக்கள் அதிகாரத்தின் சர்வ திருச்சியில் ஒரு மாநாடு நடத்தணும், இந்த காவி பாசிசம் எதிர்த்து நில் என்ற மாநாடு. அந்த மாநாட்டுக்கு கலந்து கொள்ள வருமாறு அருந்ததி ராய்க்கு அழைப்பு விடுத்திருந்தோம் 2019 மாநாடெல்லாம் அறிவிச்சிட்டோம். புல்வாமால தாக்குதல், புல்வாமா எப்படிப்பட்டது அப்படின்றது இன்னைக்கு நமக்கு தெரியும். அன்னைக்கு புல்வாமா தாக்குதல் நடந்த உடனே பயங்கரமா தேசபக்தி, நாங்க ஊடு பூந்து அடிப்போம், சும்மா விட மாட்டோம், இந்த பாலாகோட் இந்த சீன்லாம் நடந்த இது. இவங்க டெல்லியில இருந்து பேசினாங்க, என்னங்க இந்த மாதிரி புல்வாமா தாக்குதல் நடந்திருக்கு, நிலைமையே வேற மாதிரி இருக்குது, மாநாடெல்லாம் நடக்குமா, அனுமதிப்பார்களா அப்படின்னு அவங்க கேட்டாங்க. மாநாடு நடக்கும், இந்தியாவில் மற்ற ஊர்லாம் எப்படி இருக்குதோ எங்கூர் அப்படி கிடையாது, இங்கே மாநாடு நடக்கும் வாங்கன்னு சொன்னோம். மாநாட்டுக்கு வந்தாங்க, மகிழ்ச்சியோடு கலந்து கொண்டார்கள். அப்போ அவங்களோடு கலந்து கொண்டு பேசிய உரையாடல்களில் சில விஷயங்களை சொன்னாங்க. அப்போதான் இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் அட்மோஸ்ட் ஹாப்பினஸ் என்ற புத்தகம் ஒரு வருஷம் முன்னால தான் வந்துருந்துச்சு. அந்த புத்தகத்துக்கான இறுதிக்கட்ட பணிகள், பிழை திருத்தம் இந்த மாதிரி பணிகளுக்காக லண்டன்ல தங்கி இருந்த போது இவருடைய நண்பர்கள் சொன்னாங்களாம், இந்த மாதிரி மோடி ஆட்சி ரொம்ப மோசமா இருக்குது, சொல்லப்போனா இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் அட்மோஸ்ட் ஹாப்பினஸ் என்பது காஷ்மீர் பிரச்சனையை மையமாக கொண்டு எழுதப்பட்ட ஒரு புனைவு, அது என்ன இப்படி ஒரு பிரச்சனையா இருக்குது, நீங்க எதுக்கு இந்தியாவுக்கு திரும்பி போறீங்க, ஏதாவது ஒரு ஐரோப்பிய நாட்டிலேயே நீங்க வந்து தங்கிடலாம், அதுதான் உங்களுக்கு பாதுகாப்பானதுன்னு உங்களுடைய நண்பர்கள் சொன்னாங்க. எனக்கு ஒரு தடுமாற்றத்தை ஏற்படுத்தும் அளவுக்கு எல்லாரும் சொன்னாங்க. ஆனால் அப்புறம் நான் யோசிச்சு பார்த்தேன், அந்த மாதிரி வெளியே போய் இருக்கிறது இம்மாறல், மக்கள் எதை எதிர்கொள்கிறார்களோ அதை நாமும் எதிர்கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்து நான் வந்து திரும்பி வந்தேன் அப்படின்னு அவங்க விளக்குனாங்க. அது ஒரு அசாத்தியமான தைரியம். ஏன் அந்த 2019 இப்படி ஒரு புல்வாமா தாக்குதல் நடந்து இப்படி ஒரு சீரியஸான நிலைமை நிலவும் போது இந்த மாநாட்டில் அவங்க வந்து கலந்து கொண்டு பேசியதுமே அப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கை தான். ஆனா நாம் எப்படி இதை பார்க்க வேண்டும் என்று சொன்னால், அருந்ததி ராய்க்கு தைரியம் இருக்குதா அல்லது ஊஃபால கைது செய்யப்படுபவர்களுக்கு தைரியம் இருக்குதா என்று பார்ப்பதை விட, அருந்ததி ராயை போன்ற நாம் கொண்டாட வேண்டிய மிகச்சிறந்த ஆளுமைகள், உலகு தழுவிய அளவுல போற்றப்படுகின்ற எழுத்தாளர்கள், ஈராக் போரை எதிர்த்து அமெரிக்காவில் போய் பேசினாங்க. அவங்க பேசுனதுல இன்னமும் ஒரு வரி எனக்கு ஞாபகம் இருக்குது, யூ ஆர் அ கிரேட் பீப்புள் பட் யூ கேன் நெவர் பி அ கிரேட் நேஷன் அப்படின்னு அமெரிக்கா அளவில் பேசினாங்க. நீங்க மிகச்சிறந்த மக்கள், ஆனால் ஒரு மிகச்சிறந்த தேசமாக நீங்கள் ஒருபோதும் ஆக முடியாது, அவ்வளவு இரத்த கரையும் உங்கள் தேசத்துல இருக்கு, உங்க வரலாறு நீங்களே போய் படிங்கன்னு பேசினாங்க. நம்மூரை பத்தி மட்டும் அல்ல, எல்லா இடங்களை பற்றியும் அப்படி பேசும் ஒரு தைரியம் பெற்ற ஒரு பெண்மணி அவங்க, அப்படி ஒரு எழுத்தாளர். அவங்களுக்கு இப்படி ஒன்று நடக்குது அப்படின்னு சொன்னா அது நமக்கு தலைகுனிவு. நாம் அதை பார்த்து கொண்டிருந்தால் அது நமக்கு தலைகுனிவு. உலகமே காரி துப்ப போகுது. இன்னும் 2019 அவங்க சொன்னாங்க, ரஃபேல் பிரச்சனை எல்லாம் அப்பதான் வருது ஊழல், மேக்ரோன் இங்க வர்றாரு, எங்க டெல்லிக்கு வர்றாரு சுதந்திர தினத்துக்கோ இதுக்கோ மோடி கூப்பிட்டு இருந்தாரு. அப்போ அவர் வந்து அருந்ததி ராய் புத்தகங்களை படிச்சு ரசிகர் புலர், அந்த மேக்ரோன் பிரான்ஸ் அதிபர், பிரான்ஸ் அதிபர் அதிபர், ஆமா மேக்ரோன், இமானுவேல் மேக்ரோன். அவர் மேக்ரோன் வந்து அருந்ததி ராயை சந்திக்கணும்னு கேட்டாராம்.
இது என்னடா அது விசித்திரமா இருக்கு, இவன் எதுக்கு நம்மளை கூப்பிட பார்க்கணும் அப்படின்னு இவங்களுக்கு புரியல. அப்போ இவங்க ஒரு பதில் அனுப்புனாங்களாம். ஒரு பிரான்ஸ் அதிபர் வந்து கேட்கிறாரு இவங்க பதில், நீங்க வந்து ரஃபேல் இது பேசுறதுக்காக வந்திருக்கலாம், பிரெஞ்சு அதிபராக வந்திருக்கலாம், அப்படி வந்திருக்கிற யாரையும் நான் பார்க்க விரும்பவில்லை அப்படின்னு இவங்க பதில் சொல்லியிருக்கிறாங்க. இல்லை இல்லை, நான் உங்கள் நூலின் வாசகன் என்ற முறையில் உங்களை பார்க்க விரும்புகிறேன் அப்படின்ன பிறகு நான் அது சம்மதிச்சேன்னு சொன்னாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு கருத்தை இன்ஸ்டன்டேனியஸாக சொல்வதற்கே அந்த ஒரு அப்படி ஒரு ஆளுமையாக அவங்க இருக்கணும், அந்த மாதிரி ஒரு நேர்மைத்தன்மையும் தைரியமும் இருக்கணும். அப்படிப்பட்ட நபரை இந்த மாதிரி கிரிமினல்களும் கோழைகளும் அதிகாரம் இருக்கு என்பதற்காக வழக்கு போடுகிறார்கள் என்றால் அதில் அதை பற்றி கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. நாம் அவங்களுக்கு அரணாக நிற்கிறோமா? அருந்ததி ராய்க்காக போராடுவதன் மூலம் நாம் நமக்காக போராடுகிறோம். அருந்ததி ராய் வேற ஏதோ பேசுனதுக்காக இல்லை, மக்களுடைய உரிமைக்கு குரல் கொடுத்ததற்காக அவங்க வந்து இதற்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறாங்க. காஷ்மீர் பற்றி அவங்க எழுதுனதுல மிக முக்கியமான ஒரு வரி இருக்குது, இன்று காஷ்மீருக்கு என்ன நடக்கிறதோ அது நாளை இந்தியா முழுவதற்கும் நடக்கும் அப்படின்னு அன்னைக்கு எழுதியிருக்கிறாங்க. அதை இன்று நாம் நம் கண் முன்னால் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுதான் நமக்கு நடக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். அதை புரிந்து கொள்ளாமல் யாரோ ஒருத்தங்களுக்கு நடந்துச்சு என்று நாம் பார்த்தோமானால் இந்த ஃபாசிஸ்ட் டேஞ்சர், ஃபாசிஸ்ட் அபாயத்திலிருந்து இந்த நாட்டை நாம் விடுவிக்க முடியாது என்று புரிந்து கொள்ளணும். என்னோட இறுதி கேள்வியாக டாக்டர் ஆனந்த் எழுதும்தே, அவர் இந்த யூஏபிஏ பீமா குரேகான் சதி வழக்கில் அவரும் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்து ஜாமீனில் தற்போது வெளியில் இருக்கிறாரு. அவர் ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி தி வயர் இணையதளத்துல ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாரு. அந்த கட்டுரையில் இது ஒரு மைனாரிட்டி அரசு அப்படின்னு ஒரு மோடி 3.0 அதை வந்து நினைச்சு யாரும் மகிழ்ச்சி அடைய தேவையில்லை, பெரிய ஆபத்துக்கள் எல்லாம் வந்து நடக்க போகுது, எப்படியாவது மக்களுடைய செல்வாக்கை மீட்பதற்காக என்ன விதமான நடவடிக்கையிலும் ஈடுபட்டு ஒரு பாசிச ஆட்சியை அவர்கள் நிறுவுவார்கள் அப்படின்ற மாதிரி அந்த கட்டுரையில் அவர் வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு. இப்ப நீங்களும் இந்த தேர்தல் முடிவுகள் வந்து புதிய அரசு அமைகின்ற அந்த தருணத்துல சொன்னீங்க, நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் ஒன்றும் ஜனநாயகத்தை காப்பாத்துறதுக்காகவோ பாசிசவத்தை ஒழிக்கிறதுக்காகவோ என்டிஏ கூட்டணியில இல்லை அப்படின்னு அவர்களுடைய சந்தர்ப்பவாதம் குறித்து பேசியிருந்தீங்க. ஆனந்த் எழுதும்டே அவர்களுடைய அந்த கட்டுரை, அந்த அவருடைய கருத்து, அது குறித்து உங்களுடைய பார்வை என்ன? ஆனந்த் எழுதும்டே கைது செய்யப்படுவதற்கு முன்னால் அவருக்காக கூட்டம் நடத்தியிருக்கிறோம், அவர் இங்கே வந்து பேசியிருக்கிறாரு. அவர் கைது செய்யப்படுவதற்கு முன்னால் அவர் கட்டுரை எழுதினார், அது வயர்ல எல்லாத்துலேயும் வந்துச்சு. உங்கள் முறை வருவதற்கு முன்னால் நீங்கள் பேசிவிடுங்கள் என்பதுதான் அந்த கட்டுரையுடைய தலைப்பு. நீண்ட நாள் சிறையில் இருந்து இப்போதான் அவர் வந்து பிணையில வெளியே வந்திருக்காரு. ஒரு அம்பேத்கருடைய பெயர்த்தியை திருமணம் செய்தவர் என்று என்பதற்கெல்லாம் கூட இவங்க பார்க்கலன்றது ரொம்ப முக்கியமானது. அப்போ பீமா குரேகான் என்பது பேஷ்வாக்களின் தோல்வியை கொண்டாடிய ஒரு நிகழ்வு, அதுக்கு வந்து இவங்க பின்புலமாக இருந்தார்கள் என்பதுதான் குற்றச்சாட்டு. மோடியை கொல்ல சதின்றதெல்லாம் ஃப்ராடு, எந்த ஆதாரமும் இல்லை. இவர்கள் இவருடைய சிஸ்டத்தில் அவர் நேரையே சொன்னார், என்னுடைய சிஸ்டத்தில் எதை பிளான் பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது என்று சொன்னார் கோவாவில் ரெய்டு நடந்த போது. அப்போ பெகாசஸ் என்பது எப்படி அவங்க வச்சுட்டு இதெல்லாம் பண்ணாங்கன்றது பின்னால வெளிவந்தது. இப்போ ஆனந்த் எழுத்தும்டே இதை சொல்லுகிறார் என்று சொன்னால் 100% அது உண்மை. மோடி ஒரு மைனாரிட்டி அரசு, இந்த ரெண்டு பேரு அல்லது ஒரு சிலர் இவங்களுடைய ஆதரவு பெற்ற அரசு என்பதனால் மோடி பின்வாங்கி விடுவார் என்று பார்ப்பது அபத்தம். மோடி வந்து ஒரு அடிபட்ட மிருகம் அப்படி எடுத்துக்கலாம். ஒரு அடிபட்ட மிருகம் எப்படி பிஹேவ் பண்ணுமோ அப்படிதான் மோடி வந்து நடந்து கொள்வார். இப்ப யார் அடிச்சாங்க என்றால் மக்கள் அடித்திருக்கிறார்கள், இதான் ரொம்ப முக்கியமான விஷயம். எந்த இடத்தை தன்னுடைய கோட்டை என்று கருதினாரோ அந்த பகுதியைச் சேர்ந்த, வட இந்திய பகுதிகளைச் சேர்ந்த, குறிப்பா யூபியை சேர்ந்த மக்கள் வந்து ஒரு பாடம் கற்பிச்சிருக்காங்க மோடி. இப்ப மோடி வந்து இந்த அவமானத்திலிருந்து மீள்வதற்கு எதையும் செய்ய தயாரா இருக்கக்கூடிய ஒரு நபர். இன்னும் அவருக்கு கிடைக்கின்ற அவகாசத்தில் மற்ற கட்சிகளை எப்படி உடைப்பது, ஆட்களை எப்படி விலைக்கு வாங்குவது, அல்லது மிரட்டி எப்படி பணிய வைப்பது. பழைய தன்னுடைய தளபதிகள் எல்லாரையும் அந்தந்த பதவியில தான் அமர்த்தி இருக்கிறார், அதை பார்த்தாலே நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். அந்த பணிகள் வந்து தொடரும் என்பதற்கான ஒரு தொடக்கம் தான் அருந்ததி ராய் கைது. அப்போ ஆனந்த் எழுத்தும்டே சொல்றதை நம்ம சீரியஸா எடுத்துக்கணும். நாம் சீரியஸா எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னாக்க, இந்த மக்கள் வந்து தங்களுக்கு தெரிந்த அளவில் இந்த தேர்தலில் ஒரு தீர்ப்பு வழங்கி இருக்கிறார்கள்.
இப்ப மக்களை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல வேண்டியது ஜனநாயக உணர்வு உள்ளவர்கள் அது மாதிரி இயக்கங்களில் செயல்படுபவர்களுடைய கடமை. ஒண்ணு. ரெண்டாவது, கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அடுத்த தேர்தல் வரட்டும், அசம்பிளி தேர்தல் வருது, அந்த தேர்தல் வருது என்று காத்திருப்பார்களேயானால் தங்களுக்கு தாங்களே குழி வெட்டி கொள்கிறார்கள் என்று பொருள். ஏகப்பட்ட பிரச்சனைகள் இப்ப தேர்தல் முடிந்த கணத்திலிருந்து ஏகப்பட்ட பிரச்சனை வந்திருக்கு. ஸ்டாக் மார்க்கெட் ஸ்கேம், எக்ஸிட் போல் ஸ்கேம், அது வந்திருக்குது. ரெண்டாவது, இந்த மொத்தம் உள்ள தொகுதிகளில் ஒரு 4 தொகுதியை தவிர மிச்ச தொகுதிகளெல்லாம் வாக்கு எந்திரத்தின் எண்ணிக்கைக்கும் எண்ணப்பட்ட வாக்குகளின் எண்ணிக்கைக்கும் கூடவோ குறைவோ என்று வேறுபாடு வந்திருக்கிறது. 140 தொகுதியில பெரிய அளவுக்கு வேறுபாடு இருக்கு என்ற செய்தி அவர்கள் கொடுத்த கணக்கிலிருந்தே அது வெளியாயிருக்கிறது. நீட் எக்ஸாம் வியாபத்தை போன்ற ஒரு மிகப்பெரிய ஸ்கேம், ஸ்கேண்டல் என்று மாணவர்கள் வீதியில் இறங்கி போராட தொடங்கி இருப்பதை இப்பொழுது நாம் பார்க்கிறோம். இப்படி அடுக்கடுக்கான பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த பிரச்சனைகளுக்கு அறிக்கை விட்டு விட்டு வீட்டில் அமர்ந்து கொள்ளலாம் என்று கட்சிகள் நினைத்தால் அது தங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு இழைக்கின்ற துரோகமாக இருக்கும். இதுதான் போராட வேண்டிய தருணம், இதுதான் பேச வேண்டிய தருணம். அப்படி போராடும் போது மட்டும்தான் இன்னும் மிச்சம் இருக்கிற மக்களையும் இந்த ஃபாசிஸ்ட் அரசினுடைய நடவடிக்கைகளுக்கு எதிராக மக்களை ரோடு கொண்டு வர முடியும். அப்படி கொண்டு வந்தால்தான் பயந்து போய் நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடுவும் இன்ன பிறரும் இந்த அரசுக்கு ஆதரவு தருவதிலிருந்து பின்வாங்குவார்களே தவிர அவங்கள தனியாக கூப்பிட்டு பேசினாக்க ஒரு வெங்காயமும் நடக்காது. அதனால இதை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டியது உடனடி அவசியம். இது அப்படி நாம் வந்து வீதிக்கு இந்த போராட்டங்களை கொண்டு வர வேண்டும், மக்களுக்கு இதையெல்லாம் புரிய வைக்க வேண்டும் என்பதுதான் அருந்ததி ராய்க்கு எதிராக இப்ப கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த சாங்ஷன். இந்த இது வந்து நமக்கு விடுக்கின்ற எச்சரிக்கை. இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக இந்த யுஏபிஏ சட்டம் குறித்து, அருந்ததி ராய் மீது எடுக்கப்படுகின்ற இந்த அடக்குமுறை குறித்து, இது இதோடு நிற்கப் போவதில்லை அப்படின்னு பல்வேறு விவரங்களோடு ஒரு கண்ணோட்டத்தை வழங்கியதற்கு மிக்க நன்றி தோழர். நன்றி.